பிரதமர் நரேந்திர மோடி உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் கோவிலில் இன்று சிறப்பு வழிபாடு நடத்திய காட்சிகளை தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் இன்று நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையின்போது ஏராளமான பக்தர்கள் தொலைக்காட்சியில் நேரலையாக கண்டு ரசித்தனர். கேதார்நாத் கோவிலில் பிரதமர் சிறப்பு வழிபாடு நடத்திய காட்சிகளையும் ஆதி சங்கராச்சாரியாரின் நினைவிடம் மற்றும் உருவச்சிலையை பிரதமர் திறந்து வைத்த காட்சிகளையும் தமிழகத்தின் முக்கிய கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையின் போது பக்தர்கள் நேரலையில் கண்டு ரசித்தனர். தமிழ்நாட்டில் சிவபெருமான் ஜோதி ரூபமாக காட்சியளிக்கும் தலங்களில் ஒன்றும் ஜோதிர்லிங்க தலமாக உள்ள ஒரே கோவிலாகவும் தெற்கில் உள்ள சிவத்தலமாகவும் உள்ள ராமேஸ்வரம் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். அவருடன் தமிழக பிஜேபி சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரனும் வழிபாட்டில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது பிரதமரின் கேதார்நாத் நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கேதார்நாத்ல சுவாமி ஆதிசங்கரர் அவர்களுக்கு 12 அடி உயரமுள்ள சிலையை திறந்து வைத்து அதே போல கேதார்நாத்தில் இருக்கிற சிவன் கோயிலை புனரமைப்பதற்கான பணிகளையும் தொடங்கி வைத்து இந்த வருகின்ற இளைய சமுதாயம் இந்த தேசத்தில் இருக்கிற கலாச்சாரத்தையும் பண்பாடையும் ஆதிசங்கரர் சங்கராச்சாரியார் அவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்றார். ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரதமர் கேதார்நாத் வழிபாட்டை நேரலையில் கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி பகவதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் மாநிலங்களவை உறுப்பினர் விஜயகுமார் பங்கேற்றார். பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆலய வளாகத்தில் இருந்து பிரதமரின் கேதார்நாத் நிகழ்ச்சிகளை நேரலையில் கண்டு ரசித்தனர். திருவொற்றியூரில் உள்ள ஆதிபுரீஸ்வர் வடிவுடைய அம்மன் கோவிலில் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பிரதமர் மோடி பங்கேற்ற கேதார்நாத் நிகழ்ச்சிகளை ஏராளமான பக்தர்கள் நேரலையில் கண்டு களித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக பிஜேபி மாநில செயலாளர் ப. கார்த்தியாயினி பிரதமரின் கேதார்நாத் சிறப்பு வழிபாடு இந்துக்களுக்கு மிகவும் ஊக்கமாக இருந்தது என்று தெரிவித்தார். திருவொற்றியூர்ல பாத்தீங்கன்னா வடிவுடையம்மன் கோயில்ல இன்னைக்கு திருப்புரிநாதேஸ்வரர் கோயில ரொம்ப சிறும் சிறப்புமாக சிறப்பான பூஜைகளும் தொடக்கத்தோடு தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அனைத்து இந்து மதத்துக்காகவும் மட்டும் இல்லாமல் இந்தியர்களின் வாழ்வாதாரம் மேம்படுகின்ற வகையிலும் இந்தியா என்றால் புராதனம், கலாச்சாரம், பாரம்பரியம், கோயில்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை பறைசாற்றும் விதமாக இந்த சிறப்பான பூஜைகள் இன்று நலத்திட்டத்துடன் பாரத பிரதமர் தொடங்கியிருக்கிறார். மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பிஜேபி தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பிரதமரின் கேதார்நாத் நிகழ்ச்சிகளை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக பிஜேபி மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டியும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக பிஜேபியின் துணைத் தலைவர் வி பி துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரதமரின் நிகழ்ச்சியை நேரலையில் கண்டுகளித்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக பிஜேபியின் மாநில செயற்குழு உறுப்பினர் காயத்ரி தேவி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரதமரின் கேதார்நாத் சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்தனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் தமிழக பிஜேபியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூகா செல்வம் கலந்து கொண்டார். கோவில் அருகில் உள்ள தனியார் சத்திரத்தில் பிரதமரின் வழிபாட்டு நிகழ்ச்சியை நேரலையாக ஒளிபரப்பப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் இதனை கண்டு ரசித்தனர். தஞ்சாவூர் திருவிடைமருதூர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சிவாச்சாரியார்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரதமரின் வழிபாட்டை நேரலையில் கண்டு ரசித்தனர். நாமக்கல் மாவட்டம் ஆவுடையார் திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தமிழக பிஜேபியின் மாநில செயலாளர் துரை கந்தசாமி கலந்து கொண்டார். பிரதமரின் கேதார்நாத் வழிபாடு நிகழ்ச்சியை அனைவரும் தொலைக்காட்சியில் நேரலையாக கண்டு ரசித்தனர்.